சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தன்னை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் வல்லமை படுத்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாக்கிய பஞ்சாங்கம்படி செப்டம்பர் 1 தேதியும் திருகணித பஞ்சாங்கம்படி செப்டம்பர் 23 தேதியும் மிதுன ராசியில் இருந்த ராகு ரிஷபத்திற்கும் தனுசில் இருந்த கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். மிதுன ராசிக்கு இதுவரை ஜென்மத்திலே இருந்த ராகு 12 இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். தலஸ்திர ஸ்தானமான 7 இடத்திலிருந்து கேது இப்போ 6 இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ராசியிலேயே ராகு இருந்ததுனால மனக்குழப்பம் மன உளைச்சல் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. மிக போராட்டமான அதுவும் மன போராட்டமான காலகட்டமா தான் இருந்திருக்கும். குறிப்பா மன இனம் புரியாத குழப்பமும் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் அதனால பல அவமானங்களும்னு ரொம்பவே இறுக்கமான ஒரு சூழல் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போ 12 இடத்துக்கு ராகு பெயர்ச்சி ஆகுறதுனால கிடுகிடுவன்னு நல்லதெல்லாம் ஒன்று சேர மலை போல கடல் அலை போல வரும்னு சொல்றதை விட நீங்க இது நாள் வரைக்கும் அனுபவிச்சு வந்த மனக்குழப்பம் பழிவாங்குற எண்ணம் வஞ்சம் தீர்க்கணும்னு நினைக்கிற ஆத்திரம் இதெல்லாம் தீர்ந்து ரொம்பவே சாந்தமா சந்தோஷமா இருக்க போறீங்க. நம்ம நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்ம மன அமைதியா இருக்கணும். எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு போய் ரொம்ப சுத்தமான மங்களகரமான மனிதரா ஆன்மாவா மாறிடுவீங்க. இதுவரை உங்களை சுற்றி நடந்த சூழ்ச்சி எல்லாம் யார் காரணம் எது காரணம் மிக தெளிவா உங்களுக்கு இப்ப தெரிய போகுது. குழம்பிய குட்டையாக இருந்த நீங்க இப்ப தெளிந்த நீரோடையாக மாறுறதுக்கான காலம். இனி இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அதாவது ஜென்ம ராசியிலேயே ராகு வர்றதுக்கு இன்னும் ஒரு 18 வருஷம் ஆகும். காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிறது மிக மிக அவசியமா இருக்கும். மாற்றம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தான் பெற்றுத்தர போகுது. இனிமேல் நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்பவே தெளிவா இருக்கும். குறிப்பா முன்னேற்றத்தை பத்தி மட்டும்தான் நீங்க இனிமேல் யோசிக்க போறீங்க. நிறைய உடல் தொந்தரவுகள் இருந்திருக்கும். ஆனா இப்போ ஆரோக்கியம் ரொம்ப சீராகும். குடும்ப வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். திடீர்னு அதிக பணம் இல்லம் தேடி வரும். சுய தொழில் ஆரம்பிக்கலாம். தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதிக லாபம் பெறுவீங்க. வீடு கட்டுற பணி பாதிலேயே விடுபட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப கட்டி முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்கி அலங்கரிக்கிற அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு கால். 6 கேதுவும் 12 ராகவும் மறைறது ஒரு நிச்சயமா யோகமான காலமா தான் இருக்க போகுது. முக்கியமா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்துமே விலகும். நீங்க சொல்றத எல்லாரும் இனி காது கொடுத்து கேட்பாங்க. நல்லதை மட்டும் சொல்லுங்க, புறம் பேசாதீங்க. அது சுத்தி உங்களே வந்து தாக்கும். பம்பு பேச்சு வீண் பேச்சு வழக்குல சிக்க வச்சிரும். தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறதோ புறம் பேசுறதோ கண்டிப்பா கூடாதுங்க. அது உங்களை கேவலப்படுத்திடும். 6 இடத்துல கேது இருக்கிறனால நீங்க நிறைய தங்கம் வாங்கி சேர்ப்பீங்க. இன்னைக்கு விக்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமான்னு கேட்டா மிதுன ராசிக்காரங்களால நிச்சயமா முடியும். நீங்க இதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமையிலயும் வெள்ளிக்கிழமையிலயும் பணம் தானமாவோ கடனாவோ யாருக்கும் கொடுக்க கூடாது. குறிப்பா செவ்வாய் வெள்ளிக்கிழமை விலை உயர்ந்த பொருட்களை நீங்க கையாள்றத தவிர்த்துருங்க. பொதுவாகவே இது மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல 12 ராசிக்குமே இந்த ராகு கேது பெயர்ச்சியால் அதாவது ராகு வந்து சுக்கிரனுக்கும் கேது செவ்வாய்க்கும் பெயர்ச்சி ஆறதுனால யாரும் யார பத்தியும் புறம் பேசாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிடும். மத்தவங்க கிட்ட மத்தவங்களை பத்தி பேச பேச அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலமா தான் இருக்கும். சோ மொத்தத்துல இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்லதை வாரி வழங்க போகுதுன்னு சொல்றதை விட மன அமைதியா மன நிம்மதியோட ரொம்ப ஆனந்தமா காட்சி அளிப்பீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் எங்க 2.0 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவு உங்களை நேரடியா வந்து சேரும். நாங்க சொன்ன பலன்கள் உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படிக்கு 2.0